ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அண்டர் பட்ஜெட் அதாவது ஃபிஃப்டீன் தௌசண்ட்குள்ளே என்னெல்லாம் ஃப்ரிட்ஜ் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து முழுக்க முழுக்க பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி நான் பண்ண ஆரண்டி ப்ளஸ் கடையிலையும் போய் நான் விசாரித்து அதில் எது பெட்டராக இருக்கோ அதில் வந்து அஞ்சு பிக் பண்ணி நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ இது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமலான ஒரு ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஃப்ரிட்ஜஸ் தான் ஸோ இது என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாமல் மெயினாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னா பவர் எவ்வளோ வந்து கன்சியூம் பண்ணுது எத்தனை ஷெல்ஃப் இருக்குது எத்தனை லிட்டர் கெபாசிட்டி இருக்கு அப்படிங்கிறதுலாம் வந்து மெயினா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும் சோ இதை பத்தி டீடெயில்லா வந்து இந்த வீடியோல பாக்கலாம் வீடியோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது கோதரேஜோட தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி த்ரீ லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஃப்ரிட்ஜ் தான் இது வந்து த்ரீ ஸ்டார் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பவர் கன்சியூம் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் நைன் யூனிட்ஸ் வந்து பவர் கன்சியூம் பண்ணுது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன் இயர்க்கு ஃபுல் வாரண்டியும் டென் இயர்ஸ்க்கு வந்து கம்ப்ரஸருக்கு வாரண்டியும் வந்து ப்ரொவைட் பண்றாங்க சோ இதுல ஃப்ரீசர் மட்டும் எவ்வளவு இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா போர்டீன் லிட்டர்ஸ் வந்து ஃப்ரீசர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற ஷெல்ஃப் அப்படின்னு வந்து எடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஷெல்ஃப் தான் இருக்கு அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் சோ இப்போ வந்து இதுல இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இது வந்து ஹைட்டா ஸ்டாண்டும் வந்து சேர்த்து கொடுத்தா போல இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவா நீங்க ஸ்டாண்ட் வந்து வாங்க வேண்டியது இல்ல ஸோ ஸ்டாண்ட் காஸ்ட் அப்படிங்கிறதும் வந்து உங்களுக்கு இதில் மைனஸ் ஆகிடுது ஸோ இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக நான் ஃபீல் பண்றேன் நெக்ஸ்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாட்டில்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இந்த டோர்ல இருக்கிற ஷெல்ப்ஸும் வந்து இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் லிட்டர் டூ லிட்டர் ஹாஃப் லிட்டர் அந்த மாதிரி ஷஃபிள் பண்ணி வைக்கிற மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து அதுல இருக்கு இதுதான் வந்து மெயினாக இதில் இருக்கிற ப்ரோஸ் அப்படிங்கிறது இதில் இருக்க கார்ன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கிற கார்னா நான் ஃபீல் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டெபிளைசர் இல்லை அப்படிங்கிறதா வந்து ஒரு நெகட்டிவான கன்சர்னாக இருக்குது சப்போஸ் நீங்க வந்து ஸ்டெபிளைசர் தனியா செப்பரேட்டா போட போறீங்க அப்படின்னா இதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்ல பட் இருந்தாலுமே இன்பில்ட் ஸ்டெபிளைசர் இல்லாதது ஒரு கானா தான் நான் வந்து இதுல ஃபீல் பண்றது அதே மாதிரி டூ லிட்டர் பாட்டில் அப்படின்னு எடுத்தாலுமே ஒரே ஒரு டூ லிட்டர் பாட்டில் தான் வைக்க முடியும் அப்படிங்கறதும் வந்து ஒரு கன்சர்னா தான் நான் ஃபீல் பண்றேன் இதுல சோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்டீன் வந்து வருது சோ ஆன்லைன்லயும் இது அவைலபிளா இருக்கு ஆஃப்லைன்லயும் அவைலபிளா இருக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க போய் செக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் சாம்சங் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அகெயின் த்ரீ ஸ்டார் ரேட்டிங் இருக்கிற பிரிட்ஜு தான் இதோட கெபாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் இது வருஷத்துக்கு எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி எயிட் யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுது பவர் தென் இதில் வந்து இருக்கிற ஃப்ரீசரோட கெப்பாசிட்டி வந்து எயிட்டீன் லிட்டர்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒன் இயர் ஃபுல் வாரண்டியும் அதே மாதிரி கம்ப்ரஸருக்கு வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் வாரண்ட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இன்பில்ட் ஸ்டெபிளைசருமே வந்து இது கூட வந்துருது ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக தான் இருக்கு தென் இதில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இதில் இருக்க பெரிய ப்ரோ அப்படின்னு எடுத்தீங்கன்னா மெயினாக வந்து அந்த ஷெல்ஃப் இருக்கு இல்லையா இந்த ஷெல்ஃபை வந்து இங்க ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம பொதுவாக நார்மல் ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் தான் ரெண்டு ஸ்டெப் தான் வந்து நம்மளால ஹைட் பண்ண முடியும் இல்லைனா குறைக்க முடியும் பட் இதில் வந்து யூனிக் டிசைனாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ இன்ச் ஒன் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஷெல்ஃபை கழட்டி மாட்டுற மாதிரி இருக்குது ஸோ இது வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு மாடலாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன் பிகாஸ் நமக்கு வந்து மாவுலாம் வந்து அரைச்சி வைக்கிறோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெரிய டப்பாவாக ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நமக்கு வந்து ஒரு ஷெல்ஃபியே வந்து டிட்டாச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் பட் இந்த மாதிரி உங்களுக்கு மினிமலாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் எல்லா இடத்துலையும் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து uh <laughs> ஷெல்ஃபை வந்து டபுளாக யூஸ் பண்ண முடியும் பட் இருக்கிற கார்ன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இதுலேயும் டூ ஷெல்ஃப் தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் ஃபீல் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு இதில் இருக்க கார்னை நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா நமக்கு வந்து மெடிசன் பாக்ஸ் வந்து தனியாக இருக்கும் இல்லையா ஃப்ரிட்ஜ்லலாம் ஸோ அந்த மாதிரி க்ளோஸ்டு சாம்பராக எதுவுமே இல்லாததுனால நமக்கு வந்து ஓப்பன் சாம்பராக தான் கொடுத்துருக்காங்க அதுக்கு பதிலாக தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ட்ரேவாக உங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஸோ இது வந்து கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது ஏன்னா நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுற எக் வந்து நிறைய இருக்கும்போது தான் வந்து நமக்கு அது பெருசா தேவைப்படும் எக்ரே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேற ஏதாவது பொருள் வைக்கணும் எக்கு பதில அப்படின்னா அந்த இடத்துல வைக்க முடியாது பட் மெடிசன் பாக்ஸ் மாதிரி தனியா குடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுல சில பொருளுங்களா வைக்க முடியும் பட் இதுல வந்து வைக்க முடியல அப்படிங்கறதா வந்து பெரிய கானா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபிப்டீன் ரூபீஸ் கிட்ட வருது ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆவரேஜ் வந்து ஃபிஃப்டீன் வந்து வருது சோ இதுவும் வந்து ஆன்லைன்லயும் ஆஃப்லைன்லயும் அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல் போல் அகைன் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் நைன்ட்டி டூ லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி கொண்ட ஃப்ரிட்ஜ் இதுவும் வந்து த்ரீ ஸ்டார் ரேட்டிங் தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீசர் மட்டும் ஃபோர்டீன் லிட்டர்ஸ் வந்து கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க இதுக்கும் வந்து ஒன் இயர் வாரண்ட்டியும் டென் இயர்ஸ் வந்து கம்ப்ரெசருக்கு வாரண்ட்டியும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷெல்ஃப் தான் இருக்கு அகைன் ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன் சிக்ஸ்டி நைன் யூனிட்ஸ் வந்து பவர் கன்சியூம் பண்ணுது இதுக்கும் வந்து ஸ்டெபிளைசர் ஃப்ரீ தான் ஸ்டெபிளைசர் தனியாக தேவைப்படல ஸோ இது வந்து ஒரு அடட் அட்வான்டேஜ் தான் நெக்ஸ்ட் இதில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் இதில் இருக்க ப்ரோஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களுக்கு வந்து நைன்டி மினிட்ஸ்ல வந்து ஐஸ்லாம் வந்து ரெடி ஆகும் அப்படின்னு வந்து க்ளைம் பண்றாங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற டிசைனுமே ரொம்ப யூனிக்கான டிசைனாக இருக்குது இந்த ஃப்ரிட்ஜு ஸோ பார்த்ததும் ஒரு லுக் வைஸும் வந்து நல்லாவே இருக்கு இதில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிஃப்ரோஸ் ஆப்ஷனை வந்து இருக்கிறதுனால நமக்கு வந்து பெருசாக ஒவ்வொரு முறையும் டிஃப்ரோஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஹெக்டிக்கான ப்ராப்ளம்லாம் கிடையாது அதுவே வந்து கரெக்டாக டிஃப்ரோஸ் பண்ணிக்கிறதுனால நமக்கு இது வந்து பெரிய அட்வான்டேஜாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன் இதில் இருக்க இன்னொரு ஆட் அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு ஃப்ரிட்ஜ் ஸ்டோரில் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ்க்கு யூஸ் ஆகும் இதுல இருக்க கான் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல ரெண்டு லிட்டர் பாட்டில் ஒன்னு தான் வைக்க முடியும் மத்த எல்லா இடத்துலயும் குட்டி குட்டி பாட்டில் தான் வைக்கிற மாதிரி இருக்கு இந்த சைட் கம்பார்ட்மெண்ட் இது வந்து ஒரு பெரிய கான் நான் ஃபீல் பண்றேன் தென் இதுக்கு வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஒரு ஸ்டாண்ட் வாங்கி வைக்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லைனா ஹைட் ரொம்ப குட்டியா இருக்கு ஸோ நீங்க வந்து ஒவ்வொரு முறையும் குனிஞ்சு குனிஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பா நீங்க ஸ்டாண்ட் வந்து வாங்கி ஆகணும் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஆன் ஆன் அவரேஜ் வந்து வருது நெக்ஸ்ட் ஹையர் ஹையர் வந்து பாத்தீங்கன்னா அகைன் ஒரு சைனா மேக் தான் பட் இருந்தாலும் ரொம்ப நல்லா வந்து மார்க்கெட்ல இருக்கு அதோட ரிவ்யூஸ்மே வந்து நல்லா தான் இருக்கிறதுனால இதையும் வந்து நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் நைன்டி லிட்டர்ஸ் இருக்கிற ஒரு ஃப்ரிட்ஜ் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ஸ்டார் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இது ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கிற பவர் கன்செப்ஷன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பிப்டி ஃபைவ் யூனிட்ஸ் ஸோ கம்பேரிட்டிவ்லி இது வந்து யூனிட் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கறத என்னோட தாட்டை இதுல ஃப்ரீசர் கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா போர்டீன் லிட்டர்ஸ் கொடுக்குறாங்க இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் இயர் ஃபுல் வாரண்டியும் டென் இயர்ஸ் கம்ப்ரஸர்க்கு வாரண்டியும் வந்து ப்ரொவைட் பண்றாங்க இதுல இருக்கிற ஷெல்ஃப் கவுண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீ ஷெல்ஃப் வந்து வருது கம்பேரிட்டிவ்லி நம்ம பார்த்த டிசைன்லயே வந்து இதுதான் வந்து த்ரீ ஷெல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு த்ரீ ஷெல்ஸ் இருக்கிற மாதிரியான ஃப்ரிட்ஜா இருக்கு ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து கொடுக்குது உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் ஸோ நெக்ஸ்ட் இதில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது ப்ரோஸ்ன்னு பார்த்தா ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சாம்பர் கொடுத்துருக்கறனால நமக்கு நிறைய பொருளுங்களை வந்து வைக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கு அதே மாதிரி இது பேக் சைடு வந்து ஃபுல்லாகவே கவர்டு உங்களுக்கு தனித்தனியாக அந்த கம்பி மாதிரிலாம் தெரியும் இல்லையா நார்மல் ஃப்ரிட்ஜில் அந்த மாதிரிலாம் இருக்காது இது கம்ப்ளீட்லி சீல்டு ஆகி வர்றதுனால இது வந்து ஒரு நல்ல ஒரு யூனிக்கான மாடலாக நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா நமக்கு வந்து பின்னாடி போய் எதனா டஸ்ட்டு டெபாசிட் ஆகிறதுக்குலாம் வந்து சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு பெனிஃபிட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹவரில் வந்து ஐஸ் மேக் பண்ணி கொடுத்துருது ஸோ இதுவும் வந்து நமக்கு சம்மர் டைமில் நிஜமாவே ஹெல்ப் பண்ணும் சோ சோஃபார் இதெல்லாம் அட்வான்டேஜா நான் ஃபீல் பண்ற விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து ஆனியன் ஸ்டோர் பண்ற மாதிரி கீழேயும் வந்து ஒரு ஷெல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க இது உண்மையிலேயே யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஃபேக்ட் என்னோட ஃப்ரிட்ஜ் மாடல்லையும் வந்து அந்த பேஸ்கெட் கம்பார்ட்மெண்ட் இருக்கு ஸ்டில் நான் வந்து ஆனியனும் பொட்டேட்டோவும் ஸ்டோர் பண்றதுக்கு அந்த சாம்பர்ஸ் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு லைக் எப்படின்னா நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து பெரிய இடம் இல்லை நிறைய ஸ்டெப்ஸ் வைக்கிறதுக்கு இடம் இல்லை சின்னதாக தான் இருக்கு அப்படிங்கிற இடத்துலலாம் வந்து இந்த ஆனியன் ட்ரை வந்து நிஜமாவே ஹெல்ப் பண்ணுது எனக்கு இந்த எயிட்டி எனக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கு என்னோட பிரிட்ஜ ஸோ நீங்களும் அந்த கம்பார்ட்மெண்ட் இருக்க மாதிரி ப்ரிஃபர் பண்றீங்க சின்ன வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து இது கண்டிப்பாக இந்த மாடல் வந்து ட்ரை பண்ணலாம் இதுல இருக்க இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தனியா ஸ்டாண்ட் வந்து தேவை இதுலேயே வந்து ஸ்டாண்ட் மாதிரி தான் அந்த ஆனியன் ட்ரேவோட சேர்த்து வர்றதுனால உங்களுக்கு தனியாக செப்பரேட் ஸ்டாண்ட்ஸ் வந்து தேவைப்படாது இதுல இருக்க டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு ரெண்டு லிட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் எயிட் நைன்டி கிட்ட வருது ஸோ இதுதான் நாலு மாடல்ஸ் ஸோ இதுலேயே வந்து அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா காத்ரேஜ்ல இன்னொரு ஒரு மாடல் வந்து இருக்கு அந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி தௌசண்ட் கிட்ட வருது அது வந்து எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஸ்டெப்லைசரும் வருது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாடலில் ஸ்டெப்லைசர் கிடையாது பட் இதில் வந்து இன்பில்டு ஸ்டெப்லைசரும் வருது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஷெல்ப்ஸும் வந்து கிடைக்குது ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த மாடல் நீங்கள் வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்து ஸ்பெண்ட் பண்ண தயாராக இருந்தீங்கன்னா அதை வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ இதுதான் சோஃபா நான் சொன்ன அஞ்சு மாடல்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் கம்பேரிட்டிவ்லி கம்பேர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ உங்களோட ஆப்ஷனை நீங்களே வச்சிக்கோங்க ஏன்னா இது நமக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இருக்கிறதில் பெஸ்ட்டாக அஞ்சு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் நீங்கள் எதுனா ஒன்று செலக்ட் பண்ணிக்கங்க தென் இது வந்து ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமா அப்படின்னு வந்து கேட்கலாம் ஸோ இது வந்து அகைன் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் போனீங்க அப்படின்னா நான் சொன்ன அஞ்சு மாடலுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் தௌசண்ட் அந்த மாதிரி இருக்குது இல்லையா பட் ஆஃபர் ப்ரைஸில் அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து கார்டு ஆஃபர்ஸ்லாம் வந்து ஆன்லைனில் கிடைக்குது ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக இது ஹண்ட்ரட் ஃபிஃப்டீன்குள்ளே வந்துடும் ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் ஆப்ஷனையும் வந்து பிக் பண்ணலாம் ஸோ இது இந்த ப்ராடக்ட்ஸ்க்கான லிங்க் எல்லாத்தையுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இல்லை நான் ஆன்லைனில் வாங்குகிற பழக்கமே எனக்கு இல்லை நான் ஆஃப்லைனில் தான் வாங்குவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னால் ஓகே தென் அதுவும் ஃபைன் தான் பட் அதில் வந்து மெயினாக நீங்கள் கேட்க வேண்டியது என்னென்னா உங்களுக்கு ஆன்லைனில் இருக்க மாதிரியே ஆஃப்லைன்லேயும் வந்து கார்டு ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒவ்வொரு அவுட்லெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரைஸும் வந்து வேரி ஆகும் ஸோ அவங்கள மினிமமலாக கம்மி பண்ணுறாங்க ஆன்லைன் ப்ரைஸ்க்கு கொடுக்க ரெடியாக இருக்காங்க அப்படின்னு பார்கின் பண்ணி நீங்கள் பேசினாலுமே அவங்க வந்து உங்களுக்கு டெலிவரி சார்ஜை வந்து உங்கள் தலையில் ஏற்றிடுவாங்க ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க டெலிவரி ஃப்ரீ டெலிவரி ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு அந்த ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு ஆஃப்லைன்லேயும் நீங்கள் வாங்கலாம் ஸோ ஸோ ஃபார் இதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஆன்லைனாக ஆஃப்லைனாக அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில மாடல்ஸில் வந்து ஸ்டாண்ட் தேவைப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ ஸ்டாண்ட் அப்படிங்கிறதையும் நீங்கள் மைண்டில் கன்சிடர் பண்ணிட்டு தான் நீங்கள் அந்த மாடலை வந்து சூஸ் பண்ணணும் ஏன்னா சிம்பிளாக ஒரு ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டாலுமே ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து செவன் ஹண்ட்ரட் கிட்ட வந்து ஒரு நல்ல குவாலிட்டி ஸ்டாண்ட் வாங்கணும் அப்படின்னாவே அந்த மணி வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மாடலை சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஸ்டெபிலைசர் ஃப்ரீ அப்படின்னு வந்து சொல்கிறோம் இல்லையா ஸோ ஸ்டெபிலைசர் ஃப்ரீ அப்படின்னாவே வந்து இன்பில்டாகவே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டெபிளைசர் இருக்கும் அது வேர்ல்பூல் மாடலில் வந்து நைன்டி ஓல்ட் வரைக்கும் ஒர்க் ஆகும் அதே மாதிரி ஹையரில் வந்து ஒன் டென் ஓல்ட் வரைக்கும் அது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு மேலேயும் வந்து ஸ்டெபிளைசர் வேணுமான்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய பவர் ஃப்ளக்ஷுவேஷன் இருக்கிற ஏரியாவாக இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெபிளைசர் போடுறது அட்வைசபிள் ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ